வணக்கம், வெல்கம் டு போதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேப்பச்சினோ காஃபி பார்க்கலாங்க. இப்போது கேப்பச்சினோ காஃபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பீட்டர்லாம் தேவையில்லைங்க. இது மாதிரி ஒரு கப்பும் ஒரு ஸ்பூனு மட்டும் இருந்தால் போதுங்க. நான் நெஸ்கஃபே எடுத்துருக்கேங்க. நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி ஏதாவது பிராண்ட் எடுக்கலாம். நம்ம இந்த ஸ்பூன்லேயே நல்லா பீட் பண்ணிடலாம். நான் நெஸ்கஃபே ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் கொஞ்சமாக பண்ணுறேங்க. ஒரு ஸ்பூன் நெஸ்காஃபி போட்டேன். அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் தண்ணிங்க. பாருங்க, இது நல்லா பீட் பண்ணுங்க. மினிமம் 8 to 10 minutes. நம்ம கேப்பச்சினோ காஃபி சாப்பிட்றதுக்கு கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க, வீட்லேயே இதே மாதிரி செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இது கண்டினியூவாக இப்படி பீட் பண்ணுங்க. பாருங்க, இப்படி இப்படி எடுத்தோம்னா நிற்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு 3 நிமிஷம் பண்ணணும் பீட் பண்ணி. பாருங்க, இது ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ இவ்வளோ திக்காக இருக்கணுங்க, இப்படி நிற்கணும். நான் இதில் 1 ஸ்பூன் காஃபி தூள், 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் தண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு காஃபி போடணுன்னா நீங்கள் இதிலே எந்ததில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவு சுகர், அதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிங்கன்னா இவ்வளோ திக்காக ஆகிடுங்க. இப்போ இதில் சூடான மில்க் ஊற்றிட வேண்டியதாங்க. இது நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ நம்ம கேப்பச்சினோ காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உங்களோட கேப்பச்சினோ ரெடி ஆயிடுச்சு. மேலே நீங்கள் இப்படி டிசைன் பண்ணிடுங்க. இது நான் டிகாஷனில் கொஞ்சமாக சுகர் போட்டு வச்சுருக்கேங்க. நான் இதில் ஹாட் மில்க் ஊற்றியிருக்கேங்க. நீங்கள் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கேட்டாங்கன்னா கோல்டு காஃபி கூட பண்ணி கொடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.